हाय माँ, 10th मैथ्स ज्योमेट्री படிச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல டைப் 1 டைப் 2 படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ டைப் 3 பார்க்க போறோம். டைப் 1 என்ன அப்படின்னு சொன்னா சிங்கிள் டான்ஜென்ட் டிரா பண்றது. சிங்கிள் டான்ஜென்ட்க்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து வித் யூசிங் சென்டர், another one வந்து செக்மெண்ட் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகேவா? இந்த ரெண்டும் லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இப்போ 3rd என்ன பார்க்க போறோம்னா பேர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ். இதுல வந்து 2 டான்ஜென்ட்ஸ் டிரா பண்ணனும் டு அ சர்க்கிள் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பின்னு கொடுத்துருவாங்க. சரியா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி தான் இல்லை, என்ன லெட்டர்ஸ்னாலும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 4.31 பார்க்க போகிறோம். என்னெல்லாம் கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2 இல்லையா நமக்கு? ஸோ ஆரோட வேல்யூ அதில் ஹாஃப் 3 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். அதே போல் ஃப்ரம் அ பாயிண்ட் பி 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர்னு கொடுத்துருந்தாங்க. ட்ரா வந்து 2 டான்ஜென்ட்ஸ், நமக்கு அவே ஃப்ரம் அ சென்டர்னாலே 2 டான்ஜென்ட்ஸ் தான். அண்ட் ஃபைண்ட் தயர் லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்க. யாரோட லென்த்து? டான்ஜென்ஸோட லென்த்து. ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ரஃப் டயக்ராம், நெக்ஸ்ட்டு ஃபேர் டயக்ராம். ஓகேவா? ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ட்ராவ ஒன் சர்க்கிள் அண்ட் இப்போ டான்ஜென்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு சென்டர்லேருந்து அவே ஃப்ரம் அ பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களே, ஸோ சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைனுக்கு டான்ஜென்ஸ் ட்ரா பண்ணும். இது வந்து ரஃப் டயக்ராம். ஸோ எனி மெஷர் யூ ட்ராவ் அ சர்க்கிள் அண்ட் அ லைன். ஓகே, இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் ஓ நேம் கொடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து பி வந்து அவே ஃப்ரம் த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதோட சென்டிமீட்டர் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டர். இங்கே டி டி டேஷ்னு நேம் வச்சுக்கலாம். இது வந்து ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபேர் டயக்ராம் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 8 சென்டிமீட்டருக்கு 1 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? 8 சென்டிமீட்டருக்கு 1 லைன் ட்ராவ லைன் 8 சென்டிமீட்டர். ஸோ புட் அ நேம் ஓ அண்ட் பி. நேம் கொடுத்துக்கலாம் ஓனு பீனு. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒன் சைடில் 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் இல்லையா? அந்த சர்க்கிளுக்கு தானே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டான்ஜென்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ உன்னுடைய காம்பஸில் ஸ்கேல் காம்பஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? 0ல நீடல் இருக்கணும். பென்சிலோட ஷார்ப் நீடல் எங்கே இருக்கணும்? 3 சென்டிமீட்டரில். ஸோ ட்ராவ ஒன் சர்க்கிள் ஓவர் சென்ட்ரா வச்சு என்ன பண்ணு? சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? பீல மோர் தென் ஹாஃப் எடுத்து, மோர் தென் ஹாஃப்னால் பாதிக்கு மேலே, மோர் தென் ஹாஃப் எடுத்து லைனோட அப்பரில் ஒரு ஆர்க்கும் டவுனில் ஒரு ஆர்க்கும் சேம் மெஷர், மெஷர் சேஞ்ச் பண்ணாமல் ஓல பென்சில் வச்சு என்ன பண்ணுறோம்? காம்பஸ் யூஸ் பண்ணி ஆர்க் ட்ரா பண்ணுறோம். 2 ஆர்க்ஸும் கட் பண்ண பிளேசஸை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டியா? ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மிட்லைன், தட் இஸ் ஓபி லைனை, அந்த மிட்லைன் வந்து பைசெக்டர் லைன் கட் பண்ண பாயிண்ட்டுக்கு எம்னு நேம் கொடுக்குறேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி செக் பண்ணோன்னா 4 4 வரணும். 4ல லைன் பாஸ் ஆகிருக்கா பார்த்துக்கோ. ஓகே, குட். இப்போ என்ன பண்ணலாம்? காம்பஸ் யூஸ் பண்ணி எம்மில் காம்பஸோட நீடில் வச்சுட்டு ஓ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் டச் பண்ணுதா பாரு. டச் பண்ணுதா பாரு. ஓ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் கரெக்டாக டச் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேவா? டச் பண்ணுது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அகைன் சென்டர் யார்? எம் பாயிண்ட் வந்து சென்டராக வச்சு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ஸ்மால் சர்க்கிள் எதுக்காக? இந்த லைன் உனக்கு காமிக்கிறதுக்காக. இங்கே ஒரு லைட்டாக லைன் போட்டு செக் பண்ணிப்பார். 3 சென்டிமீட்டர் இருக்கா பாரு. ஓகேவா? குட். இப்போ இந்த ஸ்மால் சர்க்கிளை இந்த பிக் சர்க்கிள் வந்து எந்த பிளேஸில் கட் பண்ணிச்சோ அந்த பாயிண்ட்டை லைன் பண்ணிக்கணும். கரெக்டாக லைன் பண்ணு. ஓகே, பி பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் டச் பண்ண லைன் இருக்கு இல்லையா, அங்கே லைன் போடணும். சரியாம்மா? ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் சர்க்கிளை இந்த பிக் சர்க்கிள் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்த்து ஜாயின் பண்ணணும். பீலேருந்து ஜாயின் பண்ணிக்கும்.
இதா நமக்கு t t dash இதா என்னனு பாத்துறோம் டான்ஜென்ட்ஸ் னு பாத்துறோம் சோ இப்போ இந்த ப்ளேஸ் என்னது நமக்கு ரேடியஸ் இல்லையா இப்போ o ல இருந்து t என்னது ரேடியஸ் o ல இருந்து t ப்ளேஸ் வந்து ரேடியஸ் அது எவ்வளவு இருக்கும் 3 சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேவா நான் இது உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இத டிரா பண்ணி இது கிடையாது இது வேண்டாம் இது வந்து எவ்வளவு இருந்தது 3 சென்டிமீட்டர் இங்கே 8 சென்டிமீட்டர் இந்த டான்ஜென்ட் தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க அத நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றேனா ஸ்கேல் யூஸ் பண்ணியும் மெஷர் பண்ணலாம் பட் அவங்க கால்குலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா கால்குலேஷன் போடணும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி பாரு குட் 7.4 சென்டிமீட்டர் இது 7.4 சென்டிமீட்டர் கிடைக்குதான் நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணி பார்க்க போகிறோம் நேம் கொடுக்கலாம் அதாவது ஹைபாட்டினஸ் சைடு இந்த இந்த ட்ரையாங்கிளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சூஸ் பண்ணனா ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் இதான் பைத்தாகரஸ் தியரம் இதில் நமக்கு ஓடி ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு தெரியும் ஓடினா இந்த லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் தெரியும் டிபி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ டிபின்னு வச்சுக்கிறோம் இது ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம போட்டது இது கால்குலேஷன் பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு சொல்ல போகிறோம் அடுத்தது ஓபியோட வேல்யூ என்ன பார்த்தோம் இந்த ஃபுல் சென்டிமீட்டர் ஃபுல்லாக எவ்வளோ லென்த் இருந்தது 8 சென்டிமீட்டர் லென்த் இருந்தது இல்லையா ஸோ 8 ஸ்கொயர் ஸோ எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு டிபி ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு 8 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இந்த இது வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஸோ 8 ஸ்கொயர் மீன்ஸ் 8 × 8 64 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9 இப்போ 64ல 9 சப்ராக்ட் பண்ணனா என்ன கிடைக்கும் பாரோ வச்சுனா 5 14 14ல 9 போனால் 5 ஹியர் 5 55 ஸோ 55னு கிடச்சிருக்கு இப்போ டிபி மட்டும் வேணும் அப்படின்னா 55க்கு என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுமா லாங் டிவிஷன் மெத்தடில் போட தெரியுமா உனக்கு 55 இன்சைடில் போட்டுக்கணும் இங்கே 2 நம்பர்ஸாக எடுக்கணும் லாங் டிவிஷன் மெத்தடில் அப்படி தான் போடுவோம் இப்போ 6 6 ஆர் 36 7 7 ஆர் கூட போடலாம் 7 7 ஆர் 49 ரிமைனிங் என்ன வரும் ஒரு 6 வருமா 49 6 55 அடுத்தது இங்கே வேல்யூ நெக்ஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும் ஜீரோ பண்ணணும் ஜீரோ போடும்போது 00வாக போடணும் ஏன்னா இது லாங் டிவிஷன் மெத்தட் படிக்கிறோம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் 2வால் மல்டிபிள் பண்ணணும் 7 2 ஆர் 14 அனதர் ஒன் இங்கேயும் பாயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 5 போட்டோன்னா 5 5 25 வந்துடும் ரிமைனிங் 2 4 5 ஆர் கிரேட்டராக போகிறதுனால இங்கே என்ன போட்டு பார்க்கலாம் 4 போட்டு பார்க்கலாமா இப்போ 4 4 ஆர் 16 ரிமைனிங் 1 4 4 ஆர் அகைன் 16 + 1 17 ரிமைனிங் 1 1 4 5 ஸோ சப்ராக்ட் பண்ணனா 4 ஹியர் 9 2 அவ்வளோதான் 24 இருக்குது இங்கே 144 இருக்குது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர் இஸ் 7.4 சென்டிமீட்டர் லாங் டிவிஷன் இப்போ ரூட் வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் 36 இருந்தால் 6 போட்டுருவேன் 25 இருந்தால் ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து என்னென்னு போட்டுடலாம் 5 போட்டலாம் பட் இங்கே 55 இருக்கிறதுனால நீ லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும் ஓகேவா அதுக்கு நீ உனக்கு டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைனா எனக்கு அதெல்லாம் கஸ்டமர்ஸ் எனக்கு தெரியாது நான் ரொம்ப அது அந்தளவுக்கு நான் ஒன்றும் பிரைட் கிடையாது நான் ரொம்ப டல் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இதை மெஷர் பண்ணி இங்கே எழுதுறதையே வந்து என்ன பண்ணிக்கோ கால்குலேஷன் பார்ட்டில் இதெல்லாம் எழுதி டைரெக்டாக 7.4 சென்டிமீட்டர்னு எழுதிடு ஓகேவா இதை எழுதாமல் விட்டுறாத உனக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஓகேம்மா